ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்வீன் பட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பனானா கேக் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாஃப் கப் மில்க் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டர் மில்க் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 4 பனானா எடுத்திருக்கேன். அதை நம்ம இந்த மாதிரி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன பனானாவாக இருக்கிறனால வந்து 4 பனானா எடுத்திருக்கேன். இதே நீங்கள் வந்து பெருசாக வந்து பெரிய வாழைப்பழம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 மட்டுமே வந்து போதும். ஸோ நான் சின்னதுனால 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அதான் வந்து சூப்பரான உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு தரும், சூப்பரான டெக்ஸ்சரும் தரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆயில் யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1/2 கப் யூஸ் பண்ணுங்கள். பட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னோம்னா வந்து 1/4 கப் வந்து ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சூப்பராக கிரைண்ட் பண்ணியாச்சு. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கப் வந்து மைதா யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா வந்து நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாக்கோ குட்டே பிஸ்கட் இருக்கும்ல, அதை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோகோ பவுடர் யூஸ் பண்ணலான்னு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 பேக்கெட் ஆஃப் வந்து காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, நெக்ஸ்ட் வந்து பிஞ்ச் ஆஃப் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையும் இப்போ நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சாக்கோ குட்டே தான் அந்த பிஸ்கட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஓரியோ, போர்பன் அந்த மாதிரி வந்து எந்த பிஸ்கட் அந்த சாக்லேட் ஃப்ளேவரில் உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அதை வந்து வாங்கி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை 1/2 கப் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னோம்னா கோகோ பவுடர் வந்து 1/2 கப் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 பேக்கெட் ஆஃப் வந்து காஃபி பவுடர், அதாவது வந்து 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பட்டர் மில்க் இருந்துச்சுல, அதை நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மில்கில் வந்து நீங்கள் வினிகர் விட்டோனையும் அது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பால் வந்து திரண்டு நல்லா வந்து உங்களுக்கு வந்து தயிர் அந்த கர்ட் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து 1/2 கப் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு நீங்கள் நல்லா வந்து ஜென்டிலாக அண்ட் ஸ்மூத்தாக வந்து நீங்கள் வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாக அப்படியே ரொம்ப ஸ்பீடாலாம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து கேக்குக்கு வந்து ஒரு சூப்பர் டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/4 கப் வந்து சாக்கோ சிப்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பனானா கேக்கில் வந்து நீங்கள் சாக்கோ சிப்ஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேக் பேனில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுட்டேன். பட்டர் ஷீட் போட்டு பட்டர் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த பேட்டரை வந்து நல்லா ஊற்றி இந்த மாதிரி வந்து தட்டி விட்டுறலாம். ஸோ அந்த தட்டி விட்டோம்னா இந்த மேலே வந்து நம்மளுக்கு வந்து அந்த கேக் வந்து உடையாமல் நல்லா ஈவனாக வந்து பேக் ஆகிருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஈவனாக இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பேச்சுலாக வச்சு லைட்டாக வந்து நீங்கள் நல்லா வந்து ஈவனாக ஆக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒரு 40 to 50 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து நல்லா வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் மட்டும் கட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக கூல் ஆகலைன்னா வந்து அந்த கேக் வந்து அவ்வளோக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். பாருங்கள் நான் இப்போ கட் பண்ணி கட்டுறேன். எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்களே சூப்பராக இருக்குது. பாருங்கள் டெக்ஸ்சர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு.
ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம வந்து பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.